உங்ககிட்ட இப்போ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் டேட்டாவை தான் உங்கள் டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப்புக்கு இன்டர்நெட்டாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணிப்பீங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஜியோக்காரன் நம்ம கொடுக்குறதே 1.5 GB தான். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணனா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மொத்தத்தையும் அப்டேட்டுக்கு யூஸ் பண்ணி மொத்த டேட்டா ஒரே நேரத்தில் காலி பண்ணிவிடும். இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் பிசியில் டாஸ்க் பாரில் வைஃபை நெட்ஒர்க் சிம்பிள் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை காட்டும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட கரண்ட் இன்டர்நெட் அடாப்டரோட பேரை காட்டும், அது கீழே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இன்னொரு பட்டனையும் காட்டும். அதுக்குள்ளே போனீங்கன்னா செட் ஆஸ் மீட்டர்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாகல் பட்டன் இருக்கும், அதை டாகல் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்ஸ் எதுவுமே இந்த நெட்ஒர்க் அடாப்டர் மூலமாக வர இன்டர்நெட் மூலமாக கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஸோ அதனால உங்களால் உங்களோட 1.5 GB-ஐ உங்களோட யூஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை உங்கள் பீஸில் செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் போடுங்க. ஒர்க் ஆச்சா இல்லையானு.